பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள வனங்கான் படத்தின் டீசர் வெளியாகி வைரலாகி வருகிறது. முதலில் இந்த படத்தில் சூர்யாதான் நடிக்க கமிட் ஆனார். ஆனால் படத்தை தயாரித்து நடிக்கும் அவருக்கே பாலா கதையை சொல்லாமல் பீச்சில் தேவையில்லாமல் ஓடவிட்டது. சூர்யாவை கஷ்டப்படுத்தி கடைசியில் என்ன கதை தான் பண்றீங்க பாலான்னு கேட்க இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதாக கூறுகின்றனர். அதன் பிறகுதான் அருண் விஜய் இந்த படத்தில் கமிட் ஆனார். அருண் விஜய் எவ்வளோ அடி வேண்டுமானாலும் தாங்கலாம், நல்ல நடிகனாக ஒரு நல்ல படைப்பில் நடித்தோம் என்கிற திருப்தி கிடைத்தால் போதும் என்கிற மனநிலையுடன் தான் பாலா படத்தில் கடைசி வரை கஷ்டப்பட்டு நடித்திருக்கிறார் என்றும், அருண் விஜய்க்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில அடிகள் விழத்தான் செய்தன என்றும் செய்யாறு பாலு புதிய வீடியோவில் பேசியுள்ளார். கடைசி ஷாட்டில் பிள்ளையார் மற்றும் பெரியார் சிலைகளை தூக்கி கொண்டு வரும் அருண் விஜய் சேற்றிலிருந்து வரும் காட்சியை பாலா வைத்துள்ள நிலையில் படம் வெளியானதும் அது பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் கண்டிப்பாக உருவாக்கும் என செய்யாறு பாலு பேசியுள்ளார். டீசரை பார்க்கும்போது என்னதான் பாலா வித்தியாசமாக படம் எடுத்தாலும் அருண் விஜய் கதாபாத்திரம் அப்படியே பிதா மகன் படத்தை தான் ஞாபகப்படுத்துகிறது என பளிச்சென சொல்லியுள்ளார். இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.